எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷாஹினாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் சில ப்ரீ பிரைடல் ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது 3 மந்த்ஸ் அல்லது 6 மந்த்ஸில் மேரேஜ் ஆக போகிற யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான், கண்டிப்பாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. இது வந்து போத் பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டு பேருமே வீட்டில் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும். இது பிரைட் க்ரூம் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்களோட மேரேஜ் ஷெட்யூல் ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கசின் பிரதர் அண்ட் கசின் சிஸ்டர்ஸோட மேரேஜ், இல்லை ஏதாவது க்ளோஸ் ரிலேட்டிவோட மேரேஜ் ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த டேயில் ரொம்பவே ஸ்பெஷலாக அப்புறம் ரொம்ப க்ளோயிங்காக தெரிவிங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா எங்களோட பக்ரீதை நாங்கள் மதீனாவில் செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம். ஸோ மதீனா வ்ளாக் ஆன் த வேல இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் மை சேனல். இப்போ அந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். என்னென்னலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு பார்ப்போம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் எதெல்லாம் செய்யலாம், அதாவது டூஸ் பார்ப்போம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். உங்கள் சாப்பாட்டில் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நீங்கள் சேர்த்துக்கணும். நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்களா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கணும். கீரை வகைகள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் பாதாம் அப்புறம் வால்நட் வந்து உங்கள் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது வந்து ரெண்டுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் வெளியே போகணும். 15 மினிட்ஸ் முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைரெக்டாக வந்து சன்னில் உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸ்பெஷலி நீங்கள் வந்து 2-வீலர் டிரைவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அப்புறம் கண்டிப்பாக நைட் மினிமம் 8 ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்க. இப்போ என்னென்னலாம் டோன்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டயட்டில் நீங்கள் வந்து சில விஷயங்களை கட் பண்ணிக்கணும். அதிகமாக சால்ட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். சுகர் இருக்கிற ஃபுட்ஸை கம்மி பண்ணிடணும். கெஃபீன் இருக்கிற ஃபுட்ஸ் பக்கம் நீங்கள் போகவே கூடாது. கெஃபீன் இருக்கிற ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் காஃபியில் கெஃபீன் இருக்கும், ஸோ காஃபியெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆயிலி ஃபுட்ஸை கம்மி பண்ணிக்கணும், இல்லைனா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. அதுவும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போ இண்டிவிஜுவலாக ஐஸ் அப்புறம் ஐப்ரோஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் அண்ட் லிப்ஸ் நெக் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேர்னஸ் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு பீட்ரூட், தக்காளி, ஆரஞ்சு அப்புறம் கேரட்டை நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து இந்த ஜூஸை நீங்கள் அப்படியே குடிச்சிடணும். சுகர்லாம் சேர்க்காதீங்க. இந்த ஜூஸை வந்து நீங்கள் வாரத்துக்கு 3 தடவை அல்லது டெய்லியோ கூட குடிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். யூஸ்வலாக சிகப்பு கலரில் இருக்கிற, அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா உங்கள் ஹீமோக்ளோபின் அதிகமாகும், அப்புறம் உங்கள் பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். உங்கள் பிளட் வந்து நல்லா ரிஃபைன் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், அப்புறம் நீங்கள் நல்லா ஃபேர் ஆயிடுவீங்க. இதுதான் இதோட கான்செப்ட். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ கேட்குறதுக்கும் லாஜிக்கலாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை இந்த ஜூஸை நீங்கள் குடிங்க. அப்புறம் இன்னொரு ஆர்டிஃபிஷியல்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மேபி அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். என்னென்னா இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் விட்டமின் சி டேப்லெட் அண்ட் குளூட்டத்தயோன் அப்படின்ற ஒரு 2 சப்ளிமெண்ட்ஸையும் சேர்த்து ஃபேர்னஸ்க்காக குடிக்கிறாங்க. அதனால் சில பேர் ஃபேராக இருக்கும்னு சில பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து உள்ளதும் போச்சு, நான் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இருந்ததை விட டார்க் ஆகிட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டில் போகிறேன்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி குளூட்டத்தயோன் வந்து ஃபேக் டேப்லெட்ஸ் நிறையா ஆன்லைனில் கிடைக்குது. எது ஜென்யூனான டேப்லெட்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரெஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. அதுபோக நமக்கு வீட்லேயே நிறைய நம்ம நேச்சுரலாகவே நம்மளோட ஹெல்த் அண்ட் ஸ்கின்னை நம்ம சரி பண்ணலாம். நீங்கள் நேச்சுரலாகவே போங்க. இது வந்து நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த குளூட்டத்தயோன் பற்றி சொல்கிறேன்.
அது வந்து ஸ்டாப் பண்ணி இன்னுமே உள்ளதை விட கருப்பாயிடுச்சுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். Start off with the eyebrows and eyelash growth. உங்களோட eyebrows and eyelashes அதாவது இமையில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் லாங்காக வளர்கிறதுக்கு என்னென்னா செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் அண்ட் விட்டமின் இ ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஐப்ரோஸ் அண்ட் அப்புறம் உங்கள் ஐலேஷஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அது லாங்காக வளரும். அது போக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சிரம் எழுதி தருவாங்க. அந்த சிரம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதை விட குவிக்காகவே உங்களுக்கு ஐலேஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும். அதோட பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது கண் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால நான் வந்து எந்த வித மெடிசனோட பேரும் நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்களே அந்த சிரம் எழுதி தருவாங்க. ஸோ இதுதான் ஐப்ரோஸ் அண்ட் ஐலேஷஸ் க்ரோத்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். செகண்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு கருவளையம் இருக்குன்னா என்ன செய்யலான்னு பார்ப்போம். ஸோ கருவளையத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் ஒரு பொட்டேட்டோவோட ஜூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட விட்டமின் இ ஆயில் சின்ன சின்ன கேப்சூல்ஸில் கிடைக்கும், அதை கட் பண்ணி 2-3 ட்ராப்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயில் ட்ராப்ஸ், பொட்டேட்டோ ஜூஸ் அப்புறம் ஆலோவேரா ஜெல் மூணையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் கண்ணை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து சீக்கிரமே மறைஞ்சிரும். நெக்ஸ்ட், நம்மளோட ஃபேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்ம ஃபேஷியல் ஸ்கின் அண்ட் ஃபேஷியல் க்ளோ அண்ட் ஃபேர்னஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன், 5-step ஃபேஷியல் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் வீக்லி 2x பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக மாறிடும். ஸோ அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். அது போக மார்க்கெட்டில் நிறைய ஒயிட்னிங் கேப்சூல்னு விற்கிது. எப்படி விட்டமின் இ கேப்சூல் மாதிரி ஒயிட்னிங் கேப்சூல்னு விற்கிது, அது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான், இன்டர்னல் யூஸ்க்கு கிடையாது. அது எப்படின்னா ஒரு ஒரு ரப்பரி ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் கூட நீங்கள் விட்டமின் இ ஆயில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஃபேர் ஆகிடுவீங்க. அந்த ஒயிட்னிங் கேப்சூல் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேளுங்க, அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து ஐம் ட்ரைங் டு பி ரியலி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நான் சில ப்ராடக்டை வந்து சொல்லி அது சில பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிடக்கூடாது, பட் அதே சமயம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இட் டஸ் எக்ஸிஸ்ட், சொசைட்டியில் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து காமோஃப்ளாஜ் பண்ணி எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த விட்டமின் அதாவது ஒயிட்னிங் கேப்சூல் என்னென்ன தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா பிகாஸ் யூ கோன் கெட் மேரிட் சூன், யூ கோன் பி அ பிரைட் சூன், ஸோ இட்ஸ் ஓகே டு கன்சல்ட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஒன்ஸ். நம்ம ஐப்ரோஸ் எப்படி நம்ம டார்க்னஸ் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஐலேஷஸ் க்ரோத், அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி ஃபைட் பண்ணுறது, ஸ்கின்னை எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கிறதுன்னு இந்த மாதிரி சில விஷயம் பார்த்தோம். இப்போ லிப்ஸ் எப்படி பிங்க்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களில் சில இடத்துல நான் வந்து நீங்கள் ஃபேர் ஆகிடுவீங்கன்ற கோட் அந்த ஃப்ரேஸ் நான் அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேர்னஸ் ஆயிடுவீங்க ஃபேர் ஆயிடுவீங்கன்றதுக்காக கிளாரிட்டி வந்து நான் கொடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மா நிறத்துலேருந்து ஒரு தமன்னா பட்டியா கலருக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக மாறவே முடியாது. நீங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு தெளிவு இருக்கும் உங்கள் ஃபேஸில், ஒரு ஒரு 10 அல்லது ஒரு ஷேட் அல்லது 2 ஷேட் வந்து உங்களுக்கு கலர் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான் நம்மளால் முடியும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மா நிறத்துலேருந்து ஒரு தமன்னா கலருக்கு மாறணும்னா நீங்கள் வந்து கெமிக்கல் ப்ளீச் அல்லது இந்த நிறைய ப்ரொசீஜர் இருக்குது கிளினிக்கில், ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக்கில் நிறைய கெமிக்கல் பீல் அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே ஒழிய நீங்கள் ரொம்பலாம் ஃபேர் ஆக முடியாது. பட் உங்களை பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்வாங்க, என்ன நீங்கள் நல்லா கொஞ்சம் கலர் ஐட்ட மாதிரி இருக்கீ, அந்த அந்த ஃப்ரேஸ் அந்த சென்டென்ஸ் அந்த அந்த காம்ப்ளிமெண்ட் வேணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரம் பிளாக் டு ஒயிட் மாற முடியாது. இது வந்து ஒரு நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும், ஏன்னா நான் யாருக்கும் ஃபால்ஸ் ஹோப் வந்து கொடுக்க விரும்பல, கண்டிப்பாக இதை வந்து கிளியர் பண்ணுன்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொன்னேன். எப்படி நம்ம ஃபேஸை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் லிப்ஸையும் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் உங்கள் லிப்ஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளங்கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை உங்கள் லிப்ஸ் மேலே அப்ளை பண்ணி நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். அப்புறமா அதை தொடச்சி எடுத்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் கூட கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கிளிசரின், அப்புறம் கொஞ்சம் ஷியா பட்டர், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லிப்ஸோட கருமை வந்து கம்மியாயிட்டு உங்கள் லிப்ஸ் பிங்க் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கழுத்தில் இருக்க கருமை வந்து சில பேருக்கு செயின் போடுறதாலேயோ இல்லை டியூ டு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் தைராய்டு இருக்கவங்களுக்கு கழுத்தில் வந்து அடிக்கடி கருப்பாக பேட்சஸ் வரும். அந்த பேட்சஸ் எல்லாம் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பேட்ச் கம்மி பண்ணுறதுக்கு நிறைய பேக்லாம் இருக்குது, நிறையா என்ன சொல்கிறது, அதில் வந்து கடலை மாவு தயிரெல்லாம் அப்ளை பண்ணி போடலாம், பட் இட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். அது நான் வந்து குவிக்காக அண்ட் ஒரு சேஃபான ஒரு மெத்தட் சொல்கிறேன். இது எனக்கு அடிக்கடி செயின் போடுறதால எனக்கு கழுத்து கருப்பாகும், அப்போ நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் உங்கள் கழுத்தில் பேக்கிங் சோடா அண்ட் தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணி ஒரு 5 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை தொடச்சி எடுத்துட்டு சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் காம்பினேஷன் க்ரீம் ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அந்த ஆயின்மெண்ட் தருவாங்க. நான் அந்த ஆயின்மெண்ட்டோட பேர் சொல்கிறேன். ரெண்டு ஆயின்மெண்ட் இருக்குது. ஒரு ஆயின்மெண்ட்டோட பேர் வந்து டியூவோசாலிக், DUOSALIC, அண்ட் இன்னொன்று வந்து பயோசாலிக் அப்படின்னு இருக்குது. இது வந்து சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் இன்னொரு ஏதோ ஒரு மருந்து காம்பினேஷன், அது என்ன மருந்துன்னு தெரில, பட் இதோட மெயின் பேஸ் காம்போனன்ட் வந்து சாலிசிலிக் ஆசிட். ஸோ இது வந்து நீங்கள் கழுத்தில் மட்டும் இல்லை, உங்கள் கையில் இருக்க முழியில் இந்த இடத்துல கருப்பாக இருக்குது, இல்லை கழுத்தில் கருப்பாக இருக்குது, இல்லை உங்கள் பாடியில் எங்கே வந்து கருப்பான பேட்சஸ் இருந்தாலும் இந்த சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் காம்பினேஷனில் இருக்கிற ஆயின்மெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 2 to 3 days அந்த கருமையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த ஆயின்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லை, கம்மி விலை தான், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பயோசாலிக்கை விட டியூவோசாலிக் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். எனக்கு டியூவோசாலிக் கிடைக்காததால இப்போ நான் பயோசாலிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக 2-3 டியூப் வாங்கி வச்சுக்கோங்க, இட்ஸ் வர்த். நெக்ஸ்ட் நம்ம கை காலில் இருக்கிற ஸ்கின் வந்து எப்படி ஃபேராக, அதாவது ஃபேர்னா ஃபேர் இல்லை, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறத விட பெட்டராக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி நம்ம இன்க்ரீஸ் அதோட டெக்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எப்பயுமே ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், அப்புறம் லிப்ஸ் கூட எப்படி ஸ்க்ரப் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கை காலில் இருக்க ஸ்கின்னையும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம், நீங்கள் எலுமிச்சம்பழமும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தக்காளியும் யூஸ் பண்ணலாம். அதை ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சுகர் தொட்டு உங்கள் கையில் காலெலாம் நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணணும். ஜென்டிலாக, ஒரு தேய்ன்னு தேய்ச்சிடாதீங்க, நல்லா ஜென்டிலாக தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து பேக்ஸ் நிறையா போடலாம். நான் வந்து அப்டான் ஃபேஷியல் வீடியோவில் 3rd step ஒரு ஃபேஷியல் பேக் சொல்லியிருப்பேன், அந்த பேக்கே நீங்கள் வந்து கை காலுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த பேக் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நான் சொல்ல போகிற இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நிஜமாகவே எஃபெக்டிவ். நான் யூஸ் பண்ணி எனக்கு என்னோடய கையில் இருக்க ஸ்கின் கலர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். என்னென்னா வாசலின் ஈவன் டோன்னு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் பார்க்கலாம். அதோடய பாடி பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டு வந்து பீச் கலரில் இருக்கும் அண்டு பாடி வந்து ஸ்கின் கலரில் இருக்கும். இதுதான் வந்து அடையாளம், வாசலின் ஈவன் டோன் வித் SPF. SPF 30 ஏதோ நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் அதோட பாடி, மேலே வந்து பீச் கலரில் இருக்கும் அண்ட் ஸ்கின் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஒயிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து பழைய ப்ராடக்ட், நான் சவுதிக்கு வர்றப்போ வாங்கிட்டு வந்தது. இப்போ இந்த பேரில் இல்லவே இல்லை, இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. நான் வந்து சும்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்றதால அந்த பாட்டில் வந்து பத்திரமா வச்சிட்ருக்கேன். இப்போ இதே ப்ராடக்ட் வந்து ஈவன் டோனுன்ற பேரில் வருது. இட்ஸ் ரியலி ரியலி எஃபெக்டிவ். கை காலெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கலாம், நல்லா உங்களுக்கு ஃபேர்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் ஸ்கின்ல. இது வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லிலாம் இல்லை, நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான். ஒரு எவ்வளோ தெரியல, மேபி 300 to 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மோஸ்ட்லி இதெல்லாம் செய்கிறதால எனக்கு தெரிஞ்சு 90% எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஒருவேளை உங்கள் ஸ்கின் டைப் வந்து வித்தியாசமான ஸ்கின் டைப்பாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் யூஸ்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னமும் உங்கள் ஸ்கின் கண்டிஷன் வந்து வேர்ஸ்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணலாம். பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃபேஷியல்னு பண்ணதே கிடையாது. மேபி நான் ஐப்ரோஸ் மட்டும் த்ரெட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கை வந்து வேக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கை வேக்ஸிங்க்கும் நான் எபிலேட்டர் வாங்கிட்டேன், நான் அதுக்கும் போகிறதில்ல. அண்ட் ஐப்ரோஸ் வேக்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் இந்த மொமெண்ட் வரைக்கும் ஃபேஷியல் அல்லது ப்ளீச் ஒரேவர் கெமிக்கல் ப்ளீச் அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. நான் அதை ரெக்கமெண்டும் யாருக்கும் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே நீங்கள் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். அது போக உங்கள் கிச்சனில் இருக்க பொருட்கள், மஞ்சள் அப்புறம் கடலை மாவு தயிர் இது வச்சே நீங்கள் நல்லா உங்கள் ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் தயவு செஞ்சு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகிறப்போ 1 to 100 times யோசிச்சுக்கோங்க. இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு இன்செக்யூரிட்டிஸோடு நம்ம போகிறப்போ நம்மக்கிட்ட நிறையா பணம் பறிக்கிறாங்க. சில பேருக்கு அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்டாக கூட அது உங்கள் ஸ்கின்ல அது மாறிடும் கெமிக்கல் ப்ளீச்லாம் பண்ணுறப்போ. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் தனியாக ஹேர் கேர் பற்றி நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமே பண்ணுறேன். அப்புறம் வெயிட் லாஸ் பற்றியும் நான் ஒரு வீடியோ, வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றியும் நான் ஒரு வீடியோ சீக்கிரமே பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தொடர்ந்து என் சேனலை பார்த்துட்டே இருங்க. மதீனா வ்ளாக் ஆன் தி வேல இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் வித் மை சேனல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்தி.